சுற்றுச்சூழலை பாதுகாக்க காகித பை மூலம் பூஜை மற்றும் அபிஷேக பொருட்களை சபரிமலைக்கு எடுத்து செல்லும் இளங்கோ பாத யாத்திரை குழுவினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் சபரிமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தை மாத பிறப்பு வரை மண்டல மகர விளக்கு காலங்களில் ஐயப்பனை தரிசிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் சபரிமலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது ஆயினும் பலர் பிளாஸ்டிக் பை மூலம் பூஜை பொருட்களை கொண்டு செல்கின்றனர் இந்த நிலையில் திருச்சியை சார்ந்த இளங்கோ மற்றும் அவரை சார்ந்த பாத குழுவினர் பிளாஸ்டிக் பையை ஒழிக்க வருடா வருடம் பூஜை மற்றும் அபிஷேக பொருட்களை மஞ்சள் விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் கற்கண்டு முந்திரி திராட்சை மற்றும் பல பொருட்களை காகிதப்பை மூலம் வீட்டிலேயே தயார் செய்து சபரிமலை கோவிலுக்கு எடுத்து செல்கின்றனர் இது குறித்து இளங்கோ குருசாமி கூறும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் வீட்டிலேயே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் காகிதப்பை மூலம் தயார் செய்து சபரிமலைக்கு எடுத்து செல்கின்றோம் இதேபோல மற்ற குழுவினரும் காகித பை மூலம் தயாரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்